ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேலாமாம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான உன்னியப்பம், அதாவது ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து 4 கப் எடுத்திருக்கேன். 4 கப்னால் ஒரு 250 கிராம்ஸ் வருது. ஸோ ஒரு 1/4 கிலோ வந்து அரிசி மாவு, 1 கப்பு வந்து மைதா, 100 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட வந்து வெல்லம் காய்ச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. அது கூட வந்து வெல்லம் கட்டி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சுகர் சிரப்பு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சிரப்பு வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எந்த பதன்றதெல்லாம் தேவையில்லை. ஸோ நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கேலாமாம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம வடிகட்டிட்டு அந்த பேட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத அந்த குச்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதில் வடிகட்டி எடுத்துடலாம். முதல்ல சொன்ன மாதிரி சால்ட் வந்து 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேட்டரை வந்து நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு திக்கான ஒரு பேட்டராகவே எடுத்துக்கலாம். நம்ம பழம் வந்து சின்ன பழம் எடுத்துருக்கோம், மஞ்சள் பழம். அது வந்து நம்ம வந்து 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து எல்லாம் மிக்சியில் போட்டு ப்ளெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கடிக்கிற மாதிரி வந்துன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படி தான் எடுத்துருக்கோம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் எடுத்துருக்கோம். இதில் வந்து தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பொடி பொடியாக. அது இதில் சாட்டை பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்மளோட அந்த பேட்டரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம சாப்பிடும் போது நடுவில் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த வறுத்து எடுத்து அந்த தேங்காவெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து 1 பிஞ்சு ஆப்பசோடா வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அது. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு சிலருக்கு நெய்யில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஆயிலில் தான் பண்ணுறேன். பாதி குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு கரண்டிக்கு பாதி ஊற்றினா போதும், அதுவே வந்து நல்லா பொங்கி வரும், சைஸும் நல்லா பெருசாக வரும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கேரளாமாம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளான, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கேரளாமா குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.